ஒரு அரசு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒரு புதுசாக அரசியலுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே 1000,000,000,000 கொள்ளையடித்து இப்போ லஞ்சம் வாங்கினான்ற குற்றச்சாட்டு வந்த ஒரே நபர் அண்ணாமலையாக தான். கைது செய்யப்பட்டிருக்காங்க, வந்து மோடியோடைய ஃபோட்டோ எடுத்திருக்கான், பல தலைகளை சந்திச்சிருந்திருக்கான். அண்ணாமலைக்கு பயங்கர க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. மோடிக்கு வேண்டியால் இந்த மாதிரி தங்கம் கடத்திட்டான்னு கிடையாது, தங்கம் கடத்துறவன் மோடிக்கு வேண்டியாலாம் மாறியிருக்கான், அமித்ஷாவுக்கு வேண்டியாலாம் மாறியிருக்கான், அண்ணாமலைக்கு வேண்டியாலாம் மாறியிருக்கான். இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அண்ணாமலையை நீங்கள் வந்து கை வச்சிட முடியாது. குற்றச்சாட்டுகள் கையும் களவுமாக பிடிபட்டாலும் அண்ணாமலையை அவர்கள் காப்பாற்றி விடுவார், ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவர்கள் உத்தமர்கள் கிடையாது. கோல்டு ஸ்மக்லிங்கில் பிடிக்கிறதுல இஸ்லாமியர்கள் ஒரு கணிசமான பங்கு இருக்குது அப்படின்றத மறுக்கவே முடியாது, அவர்களே மறுக்க மாட்டாங்க. கஸ்டம்ஸ்லேயே இருக்கவங்க பூரா 80% முள்ள மாதிரி திருடாங்க. இப்போ ஒரு 100 கிலோ தங்கம் வருது அப்படின்னு வைக்கல, கஸ்டம்ஸ்காரனே 30 கிலோ ஆட்டையை போட்டுருவாங்க. தமிழ் மன்னியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு வந்தனர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அண்மையில் சென்னை விமான நிலையத்தில் ஒரு கடை வச்சு தங்கம் கடத்தலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலை கைது பண்ணாங்க. 2 மாதங்களில் சுமார் 167 கோடிக்கு வந்து தங்கம் கடத்தல் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு கஸ்டம்ஸும் ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் சொல்கிறாங்க. இதில் இப்போ வந்து பாஜகவை சேர்ந்த பிரமுகர்களுக்கு தொடர்பு இருக்குது, குறிப்பாக அண்ணாமலைக்கு நெருக்கமானவருக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதை பற்றி அதாவது என்னென்னா, தங்கம் கடத்தல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, தங்கம் கடத்தலில் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் பொலிட்டிஷியனாகவோ மினிஸ்டராகவோ ஸ்டேட் அத்தாரிட்டியில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடக்காது. ஏன்னா அது வந்து கஸ்டம்ஸோட கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட். கஸ்டம்ஸ் யாருக்கு பயப்படுவோம், அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் யார் போடுறது, அவனோட மினிஸ்ட்ரியில் போடுவாங்க. அப்போ அந்த மினிஸ்ட்ரி எங்கே இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட்டு. அப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் இப்போ பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மினிஸ்டருக்கு நெருக்கமாக போயிட்டோம்னா அங்கேருந்து அதிகாரி ஃபோன் பண்ணி நம்ம ஆள் வரான் பிடிக்காத அப்படின்ட்டுலாம். அது மத்திய அரசில் இருக்கக்கூடிய மத்திய அரசில் தொடர்பு தான் அதை செய்ய முடியும். அப்படி தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்காங்க. வந்து மோடியோடைய ஃபோட்டோ எடுத்திருக்கான், பல தலைகளை சந்திச்சிருந்திருக்கான். அண்ணாமலைக்கு பயங்கர க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க, கட்சியில் இருக்கான். அண்ணாமலை வந்து கஸ்டம்ஸ் உள்ள முக்கிய புள்ளிகிட்ட பேசுனதாக சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு தகவல்கள் வரும். மோடி வந்து அவருடைய பர்சனல் ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணதான் அவனே சொல்கிறான், யார் பிடிபட்டவனே ரைட்டாக. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்னென்னா, இது வந்து திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறது. அதாவது இவன் மோடிக்கு வேண்டியாலோ மோடிக்கு வேண்டியாலும் இந்த மாதிரி தங்கம் கடத்திட்டான்னு கிடையாது, தங்கம் கடத்துறவன் மோடிக்கு வேண்டியாலாம் மாறியிருக்கான், அமித்ஷாவுக்கு வேண்டியாலாம் மாறியிருக்கான், அண்ணாமலைக்கு வேண்டியாலாம் மாறியிருக்கான்னு பார்க்க முடியும். அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஊருக்காரன், கூட படித்தவன், மாப்பிள்ள நீ வந்துட்ட ஸ்டேட்டில் நான் ஒரு இதாக நம்ம வேலை இல்லாமல் இருக்கேன், நான் தங்கம் கடத்திக்கிறேன் மாப்பிள்ள, அப்படி வர மாட்டாங்க. தங்கம் கடத்தணும்னு நினைக்கிறவன் கடத்தலாம். இதுக்கு யாரெல்லாம் வலுவாக உடந்தையாக இருந்தால் அவர்களை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி அண்ணாமலை டாப்பில் வந்துக்கிட்டு இருக்கும்போது மேலையில் செல்வாக்கு இருக்குது அப்படின்னோடனே, அப்போ அண்ணாமலையை நெருங்கி அண்ணாமலை கட்சியில் சேர்ந்தோ இல்லை அண்ணாமலைக்கு மாமூல் கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி பெரிய ஆசையை காட்டி அப்படியே ஜி நான் கட்சியில் சேர்ந்துக்கிறேன், நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லி முடிச்சியை பார்த்தா நல்லாயிருக்கும், இவரை பார்த்தா நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பப்ளிக்கில் கொண்டு வரும்போது பார்க்குறவன் என்ன நினைப்பான், அவருக்கு அவருக்கு சின்ன ஜிக்கே பயங்கர க்ளோஸாக, அப்போ நம்ம ஏதாவது காரியம் சாதிக்கலாம்னா அவங்ககிட்ட பில்டப் கொடுத்து சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அதை பார்த்துட்டு இவரும் ஓகேன்றார், இல்லை இவரை பார்த்து அண்ணாமலையை பார்த்தோன்னே, சரி ஜி இந்த மாதிரி இதுலேருந்து துபாயிலேருந்து மலேசியாவிலேருந்து கோல்டு கொண்டு வரும், ஒரே தான் ஃபோன் மட்டும் பண்ணிடுங்க, முடிக்காமல் பார்த்துங்க, ஒரு 10 ரூபா நம்ம கொடுத்துரு, 10 கோடி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஜி, ஃபோன் மட்டும் பண்ணிடுங்க, மேக்ஸிமம் பிடிக்காமல் தப்பிச்சு வந்துடுவோம், பிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது. அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் எழுதப்பட்டிருக்கு, பல பத்திரிகைகளில் அண்ணாமலைக்குள்ள தொடர்புக வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க. அண்ணாமலை அதாவது தமிழக அரசியலில் சரி இந்திய அரசியல்லையும், ஒரு அரசு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒரு புதுசாக அரசியலுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே 1000,000,000,000 கொள்ளையடித்து இப்போ லஞ்சம் வாங்கினான்ற குற்றச்சாட்டு வந்த ஒரே நபர் அண்ணாமலையாக தான். ஏன்னா இப்போ வந்து இந்த ஆட்சி நடக்கிறதுனால அண்ணாமலையை வந்து ஒன்றுமே இப்போதைக்கு ஒன்றும் நீங்கள் விசாரிக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த கட்சியை வளர்ப்பதற்காக மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை நம்புவதாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அண்ணாமலையை நீங்கள் வந்து கை வச்சிட முடியாது. குற்றச்சாட்டுகள் கையும் களவுமாக பிடிபட்டாலும் அண்ணாமலையை அவர்கள் காப்பாற்றி விடுவார், ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவர்கள் உத்தமர்கள் கிடையாது, அமித்ஷாவும் சரி இவரும் சரி. ஏன்னா அவர்கள் மீதே குற்றச்சாட்டு இருக்குது, அதானியை வளர்த்து விட்டதும், வங்கி காசை வந்து மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து இவனுக்கு கொடுத்ததும்,
லட்சக்கணக்கான கோடிகளை வந்து தள்ளுபடி பண்ணதும் கார்ப்பரேட் கம்பெனிக்கு, இது எல்லாமே இவர்களுடைய இதில் இருக்குது. இப்போ நமக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணம் வசூல் பண்ண உச்சநீதிமன்ற மண்டல கொட்டி 8,000 கோடி 12,000 கோடின்னு சொல்லி இவர்கள் இந்த மாதிரி மெரட்டி காசு வாங்கியிருக்கான்றதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர்களும் வந்து பெரிய கொள்ளை திட்டத்தோடு தான் இந்த அரசியலுக்குள்ளே அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நீண்ட காலமாக பொறுத்திருந்து அதை இவர் இப்போது மோடியும் அமித்ஷாவும் அறுவடை செய்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் உள்ள விவரமானவர்கள்லாம் அறுவடை செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் வரக்கூடிய தகவல்களும் செய்திகளும் இருக்குது. இந்த வழக்கிலேயே கூட, இந்த சம்பவத்திலேயே கூட பார்க்கும்போது, ஆரம்ப கட்டத்தில் அந்த கடையை வாடகைக்கு எடுத்தவர் வந்து ஒரு இஸ்லாமியர், ஒரு யூடியூபர் வச்சுருக்கு. அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களும் பெரும்பாலும் இஸ்லாமியர் அந்த சர்க்கிளில் இருக்க மாதிரியான ஆட்களாக வச்சு இதை வந்து இப்போது, ஆனால் மேலே வந்து வேற ஒருத்தர் பிருத்திவி அப்படிங்கிற ஒருத்தர் பேர் அடிபடுது. ஸோ இதை பண்ணும்போதே வந்து ஒரு பேட்டர்னோட நாளைக்கு மாட்டினா கூட அவங்க மாட்டுவாங்க, அதுலேயும் வந்து ஒரு மத அரசியல் செய்கிறதுக்கான ஒரு சான்ஸோடு பண்ணியிருக்காங்களோ இல்லை அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நீங்கள் அப்படி இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சராசரி மனிதர்களை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது, மைனாரிட்டி சப்போர்ட் பண்ணுறதுலையோ எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் திருடன் திருடன் தான், இஸ்லாமியராக இருந்தான்னா நம்ம இந்துவாக இருந்தான்னா ஜெயினாக இருந்தான்னா இதாக இருந்தான்னா கொள்ளையடிப்பதும் இந்த மாதிரி திருட்டு கும்பலும் எந்த மதத்தில் எந்த ஜாதியில் இருந்தாலும் அது தப்பு தான், சரியா? அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்மக்லிங்கில் பிடிக்கிறதுல இஸ்லாமியர்கள் ஒரு கணிசமான பங்கு இருக்குது அப்படின்றத மறுக்கவே முடியாது, அவர்களே மறுக்க மாட்டாங்க. 10 பேர் கோல்டு ஸ்மக்லிங்கில் பிடிபடுறாங்கன்னா அதில் 5 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறது டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதனால என்னென்னா நீங்கள் கொள்ளைக்காரன் எல்லாம் ஒன்று தாங்க, பிஜேபி காரனாகவும் இருக்குது. இல்லை அந்த பேட்டர்னை இவங்களே எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, ஏற்கனவே இருந்த ஒரு கட்டத்தோடய போயிடும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்கன்னு நினச்சி அந்த மாதிரி இருந்துருக்கலாம், அந்த இதில் வந்து பண்ணியிருக்கலாம். அவன் மேலே தலையில் பழிய போட்டு இஸ்லாமிய அவன் தான் கடத்திட்டு இருந்தான் இவ்வளோ நாள், அவனை பிடிங்கன்ட்டு அவன் பேரை சொல்லிவிங்க. அதான் கொள்ளை கும்பல் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து மதம் ஜாதி இன மொழி இதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து இப்போ ஒரு கேவலமான ஒரு மூப்பாவளு சொல்லுவாங்க, அதை நம்ம இதில் சொல்ல முடியாது. இதுக்கு எதுங்க ஜாதின்னு ஒன்று சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இது, கடத்தல்காரன் திருடன் பிட் பாக்கெட் போன மாதிரி செயின் அறுப்பு திருடன் தாலியாக இருக்கிறவன் அவனுக்கு எதுக்குமே மதம் ஜாதி இனம் மொழி எதுவுமே கிடையாது. அவன் எல்லாமே ஒரே கூட்டம், அதில் ஒரு 10 பேர் இப்போ முளை மாதிரி இருக்கான்னா அதில் 2 இஸ்லாமியர் இருப்பான், 2 கிறிஸ்டின் இருப்பான், 4 இந்து இருப்பான், 1 சீக்கியர் இருப்பான், எல்லாமே தான் இருப்பான். திருட்டு கும்பல்றது தனிங்க, அதில் ஜாதி மதத்தை நம்ம புகுத்த முடியாது. இன்னொரு விஷயம் வந்து, இதில் வந்து சுமார் 200 கிலோக்கு மேலே 2 மாதத்துக்குள்ளே கடத்தியிருக்காங்க அந்த அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த ஒரு ஆண்டில் 2023-24 அந்த நிதியாண்டுலேயே மொத்தமே 340 கோடி தான் வந்து கஸ்டம்ஸ்லாம் பிடிக்கப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது சுமார் கஸ்டம்ஸில் பிடிக்கப்பட்டதை விட ஒரு 70-80% இவங்க வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்லேயே இருக்கப்புறம் 80% முள்ள மாதிரி திருடாங்க, அவங்க மேலே வழக்கு இருக்குது. இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஒரு வழக்கு போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. 16 அதிகாரிகள், 16 பேர் யாருன்னா சூப்பரண்டன்ட்ல ரேங்கில் இருக்கவனும் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கவன் மேலே வழக்கு பதிஞ்சிருக்கு சிபிஐ. என்ன அப்படின்னா அங்கேருந்து தங்கத்தை 30 கிலோ தங்கத்தை ஆட்டையை போட்டிருக்கேன். யார் கஸ்டம்ஸ்காரன, கஸ்டம்ஸ் அதிகாரிகளே ஹைவேயில் பிடிச்சதும் ஏர்போர்ட்டில் பிடிச்ச தங்கத்தை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க, 100, 200 கிலோ 300 கிலோன்றி ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணதை கள்ளச்சாவி போட்டு திறந்து, ஏன்னா எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து சேர்ந்து ஒரு 16 பேரை சிபிஐ பிடிச்சி வழக்கு போட்டு அவரெல்லாம் சஸ்பென்ஷனில் இருக்காங்க. 2016 திருச்சி ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரியான கொள்ளையெல்லாம் நடந்துச்சு. இன்னும் எவ்வளோ திருடினாங்க, எவ்வளோ கொள்ளையடித்தாங்க, எவ்வளோ வெளியே வந்துச்சு, இது வந்து கஸ்டம்ஸ்காரம் பண்ணது. இது எப்படின்னா இப்போ ஒரு 100 கிலோ தங்கம் வருது அப்படின்னு வைங்களா, கஸ்டம்ஸ்காரனே 30 கிலோ ஆட்டையை போட்டுருவான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கஸ்டம்ஸ்காரன் 30 கிலோ ஆட்டையை போட்டுருவான், வெளியில் ஒரு 60 கிலோ போயிடும். அது போக பிடிபட்டது கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்றது 10 கிலோ தான் இருக்கும். 100 கிலோ பிடிச்சாங்க, 100 கிலோ உடனேலாம் பிடிக்க முடியாது. நான் சொல்கிறேன் ஒரு குத்து மதிப்பான ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா 100 கிலோ பிடிச்சான்னா, 100 கிலோ தங்கம் வருது அப்படின்னா அதில் பிடிக்கப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்றைக்குமே ஃபோட்டோ காட்ட மாட்டேன் பார்த்துருப்பீங்க கஸ்டம்ஸில் ஒரு பிடிபட்டது. அது இப்போ நட்சத்திர ஆமை பிடிச்சா ஃபோட்டோ காட்டுவான், தங்கம் பிடிச்சிங்கன்னா அதை பிடிச்சி டிஸ்பிளேயில் வச்சு ஃபோட்டோவே காட்ட மாட்டாங்க. அவங்களாம் ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கை சொல்லுவாங்க, ஏன்னா நாளைக்கு நம்ம சீட்டிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். இந்த ஃபோட்டோ வெளியிட்டோம்னா இந்த தங்கம் வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குதுன்னு நாளைக்கு சொல்லிடுவாங்க சொல்லி கஸ்டம்ஸ்கார மேலே வழக்கு இருக்குது, சூப்பரிண்டென்ட் கமிஷனர் மேலே வழக்கு இருக்குது. 16 பேர் மேலே 2016 சிபிஐ வழக்கு பதிவு, அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. திருச்சியில் தான் மிகப்பெரிய கொள்ளை நடந்தது, ஏன்னா அங்கே தான் ஸ்டாக் பண்ணுற இடம் இருந்தது, அதுக்கப்புறம் அதை வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது போக கஸ்டம்ஸ்காரனை தாண்டி வருதுன்னு வச்சுக்கலேன், ரைட்டா, ஒரு குழந்த மாதிரி தாங்க தங்கம்,
அது பிறந்தவொடனே போலியோ ஊசி போடணும், பூசிய சொட்டு மருந்து கொடுக்கணும், இல்லைன்னா கையால் விளங்காமல் போயிடும், இல்லைன்னா ஜன்னிக்கு ஒரு சொட்டு மருந்து ஊற்றுவாங்க, அப்புறம் வந்து மஞ்சக்காமலை ஊசி போடுவாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு 10 விதமான ஊசியை போட்டு விட்ருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இது வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் கஸ்டம்ஸில் அந்த தங்கம் வெளியில் தப்பிச்சு வர்றதுக்குள்ள இத்தனை பேர் வாயிலிருந்து அதை தப்பிச்சு வரணும், புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏற்கனவே வந்து அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு கொள்ளை கும்பலாக தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம பேப்பர் எடுக்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் வந்து வாரத்தில் ஒரு 2 இல்லை 3 இன்சிடென்ட்டாக நடந்தது, இந்த ஏர்போர்ட்டில் இவ்வளோ தங்கம் பிடிச்சாங்க, சென்னை ஏர்போர்ட்டில் இவ்வளோ பிடிச்சாங்க அப்படின்னு இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதையும் மீறி கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. தங்கம் அஃபிஷியலாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று வருது. அந்த மாதிரி தங்கத்தை டாக்ஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தங்கம் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கு அப்படின்னா அன்றைக்கி டேக்ஸ் இருக்குது, அப்போ நம்ம ஊரை விட ஜாஸ்தியாக இருக்க தங்கத்தை அங்கே போய் லூஸ் ஆகும் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு, புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கிராம் வந்து நம்ம 5,000-6,000 ரூபாய்க்கு இந்தியாவில் விற்கிறான்னா அங்கே வந்து 4,800-900 ரூபாய்க்கு வாங்குவான், 800 ரூபாய்க்கு வாங்குவான், 1,200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிராமுக்கு 1,500 ரூபா கிடைக்குது, இல்லை 1,000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், 500 ரூபா கிடைக்குது ஒரு கிராம், அப்போ 100 கிராமுக்கு 1,00,000 ரூபா கிடைக்குது, 1,000 ரூபா கிடச்சுன்னா 1 கிலோவுக்கு எவ்வளோ கிடைக்கும், 10,00,000 ரூபா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அப்போ அதோடய முதலீடு எவ்வளோ ஆச்சு, 1 கோடி ரூபா தங்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா 10,00,000 ரூபா கிடைக்கும். அதை ஆட்டோமேட்டிக்காக கஸ்டம்ஸுக்கு சொல்லிடுறாங்க முன்னாடியே, 1.5 கிலோ கொண்டாடுவோம், 5 ரூபா கொடுத்துருங்க, கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. அதில் வந்து 1 கிலோன்றதுக்கு 1.5 கிலோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொண்டு வந்தானா விட்டுருவாங்க. 1.5-2 வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 1 கிலோ தான் கணக்கு காட்டினீங்கன்னா பிடிச்சிருவோம், மாட்டி விட்டுருவோம். ஸோ அப்போ முன்னாடியே பேசி வச்சு அதில் கமிஷன் படியிலன்னா தான் மாற்றுறது தான் மெயின்னு, இல்லைன்னா இவர்களுக்கு தெரியாமல் கடத்தணும்னு பார்க்குற மாட்டிக்குவான், புதுசாக மாமல் கொடுக்காம கடத்தணும்னு பார்க்குறவன், இல்லை கொஞ்சம்னு சொல்லிட்டு பெருசாக கொண்டு வர்றவன், இல்லை திடீர்னு நேர்மையான அதிகாரிகள் டியூட்டி மாறி அந்த நேரத்தில் வந்துடுவாங்க, இப்போ வேற ஆள்கிட்ட பேச்சு வச்சுருப்பான், திடீர்னு அதிரடியாக இப்போ ஒரு அதிகாரியெல்லாம் போட்டாங்க கஸ்டம்ஸ், ரொம்ப நேர்மையானவர், என்ன கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வெளிநாட்டு பொருள் கூட சிகரெட் கூட இறங்கலை ஏர்போர்ட்டில், அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. ஒரு அதிகாரிகள் அப்படி இருந்தாலே, ஒரு அதிகாரி இருந்தாலே ஏர்போர்ட்டையே 3 மாதத்தில் சுத்தமாக்க முடியும், ஒரே நாளில், 24 ஹவர்ஸில் அப்படின்றதுக்கு உதாரணம் இருக்குது. அப்போ இது கூட்டுக்கொள்ளை, இவங்க பூராமே உள்குத்து திருடங்க தான் அப்படின்றது. அப்போ அந்த அதிகாரியை மாற்றினோடனே இதை தொடர்ந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் உடந்தை, எல்லாருமே கிட்டத்தட்ட 75% உடந்தையாக இருக்கான்றது அர்த்தம். அதுக்கு மத்திய அரசில் லிங்க் உள்ளவங்க அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்து என்னென்னா இங்கே ஒரு அதிகார பதவியை வாங்கி, ஒரு பதவியை வாங்கி கட்சியில் வாங்கி வச்சுக்கிட்டு கட்சியை வளர்க்குறேன்ற பேரில் சைட்டில் இதெல்லாம் பண்ணுவது எளிதாக பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் போகிறதாக தான் தெரியும். இதுவரை எங்களோட எனது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.